குடி என்பது மரணத்திற்கான முதல் வை. யுவர் அட்டென்ஷன் யம தர்மராஜா. ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் வாசிப்பாளன். சென்னையில் இன்று சுந்தரி கும்பலுக்கும் பல்ரு கும்பலுக்கும் இடையே விவாதம் நடைபெற இருக்கிறது. விவாதத்தின் போது காராசாரமான பேச்சுகளும் கட்ட வார்த்தைகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவாதத்தில் கட்ட வார்த்தைகள் பேசப்படும் போது மியூட் அல்லது பி புலி ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் நேற்று இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த ஒருநாள் போட்டியில் தோனி 99 ரன்னில் போல்ட் ஆனதால் மத்திய பிரதேசத்தில் ஒரு மாணவன் அவுட் ஆனார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. என்னாச்சி இப்படி பாக்குறாங்க? மிஸ்டர் சுந்தரி, மிஸ்ஸஸ் சுந்தரிட்டு இருந்தா ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன், எடுத்து பேசுங்க. மீட்டிங் உங்க அழகான அம்சமான மூஞ்ச பக்கத்துக்கு நாங்க மீட்டிங் வந்துக்கிறோம். நிறைய ஏரியால இருந்துதான் வெய்ய பல சீனை போட்டு அமௌண்ட்டை தேத்திருப்பேன். இப்ப பாரு சாருக்கு மணி வேஸ்ட், டைம் வேஸ்ட். ஏய் ரோசா, யாரா பார்த்து வேஸ்ட்ங்கற? என் ஏரியால வந்து கேட்டு பாரு, மணியோட மாசு தெரியும். ஏய் மணினா துட்டியா? பேரு கிடையாது. இது தெரியல, ஏரியால பெரிய மனுஷன் சித்தினுக்குறேன். ஏய் மணினா துட்டுன்னு எங்களுக்கும் தெரியும். அதையாண்ட தமிழ்ல சொன்ன, இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியதானா? கருமண்ணா இது கொஞ்சம் கூட அப்டேட் ஆகாதான்னு போய் மீட்டிங் வச்சிருக்கிறேன். மணியை இங்கிலீஷில் மணின்னு சொல்லாமல் சுப்ரமணினா சொல்லுவாங்க. நான் கூட என்னவோ நினச்சேன் இவனுங்களை பற்றி. இவனுங்க பூனைக்கு பொண்ணு வந்தால் பூஸ்ட் வாங்கி கொடுப்பாங்க போல. நான் ரோசா, வார்த்தை வார்த்தை ரொம்ப முக்கியம், பார்த்து பேசு. நான் பல்றே
வரும்போது சொல்லி கூட்டிட்டு இல்லையா? ஏய் ரோசா, யார பார்த்து அப்டேட் இல்ல? என்ன நீங்க தான் அப்டேட் இல்ல. காட்டுவாசி கூட்டம் ஒவ்வொரு மூஞ்சியும் பாரு, முக்காடு பட்டு மூணா மாதிரியே இருக்குது. உங்க மூஞ்சி கூட தான் கோயிலுக்கு பேய் பிடிச்ச அரவங்கடவெளி மூஞ்சி மாதிரி இது. நாங்க எதாவது கேக்குறோமா? அப்டேட்னா மேல் டேட் தானே எனக்கு தெரியும். டவுன் டேட்னா கீழ் தேதி, அப்டேட்னா மேல் தேதி. என்ன ஏமாத்த பாக்குறீங்க? சரி சரிடா, வாயெல்லாம் கரையா இருக்கு. உன் எவன ஐடி ஃபில வேலை கொடுத்தேன். சரி, எவன்டா வேலை கொடுத்தான்? எவன் வேலை கொடுத்தேன்? மூக்கு கொஞ்சிச்சு, செத்துரு கத்துற போறான். மாவு மாதிரி இருந்துக்கின்னு அடிக்க அடிக்க கல்லு மாதிரி தாங்கிட்டு இருக்கானா? அடிச்சு அடிச்சு கை நான் வலிக்குதுண்ணா. மயிருக்கு குறைச்சல் கிடையாது. அவனை பிடிக்க போன வேகத்தை விட அவனை பிடிக்க முடியலன்னு சொல்ல வந்த வேக அதிகம். ரவுடியான ஆயா பள்ளி கொடுத்து போறல, ஏன் உயிரை வாங்கிட்டு வச்சு? எல்லாம் இவனால நீயும் நேத்து எங்க ஏரியாவுக்கே வந்து அதுவும் எங்க பையனையே அடிச்சிருக்கீங்க. அவனுக்கு ஜில்லி மூக்கு, அவன் மூக்குல ரத்தம் ஒழுக ஒழுக அடிச்சிருக்கான். இந்த மந்த முட்டாய் பாடு. ஏய் சுந்தரே, யார பாத்து பாடுன்னா? யாரு முன்னாடி கை நீட்டி பேசுற? அது என்னடா, மட்டும் ஒரு காயம் கூட இல்லாம அடிச்சிருக்கீங்க? நேத்து அடிச்சது என்னடா, கொழ கொழன் மூஞ்சில ஆக்கி வச்சிருக்கீங்க. அவன் என்ன, அக்கா வீட்டுக்காரனா? சுந்தரி பையனை அச்சா மட்டும் சொல்ற இல்ல, அவன் என்ன பண்ணா? என்ன பண்ண, நீ துண்டா சுத்தல சாயல கோட்டானே இல்ல ஆயில ஊத்தினா? எங்க ஏரியாக்கு வந்து எங்க ஏரியா பொண்ணை பார்த்தா அடிக்க என்ன பண்ணுவாங்க? எங்க ஏரியால வந்தும் கூட தான் பஞ்சவர்ணத்தை பல்ரு பாத்துட்டு பாத்துட்டு போறாரு. நாங்க ஏதாவது கேக்குறோமா? ஏய் பஞ்சவர்ணம் என் பொண்டாட்டிடா. எங்க ஏரிய பொண்ணுங்க உன கலையில மட்டா ஆம்பளை மாறிடுமா? இப்பவும் பஞ்சவர்ணம் பொண்ணுதான் பல்றே. கணக்கு பிரகாரம் பார்த்தா பொண்ணுக்கு பொண்ணு சரியா போச்சு. நியாயமா பார்த்தா எங்க ஏரியாவில எங்க பசங்களை நீ அடிச்சிருக்கவே கூடாது. இனி பஞ்சவர்ணத்தை பாக்கணும்னா இனி எங்க கிட்ட கேட்டுட்டு எங்க ஏரியாக்குள்ளே வரணும். நீ சொல்றது எப்படி இருக்குதுன்னா, ஓனாக்கு ஒண்ணுக்கு வந்தா ஓடி போய் ஓலையில ஓஞ்சின் போன்னு சொல்ற மாதிரி இருக்குது. தா ஏன் பண்ணாடியா பாக்கா?
நான் எதுக்குற உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குனா? அதே மாதிரிதான் பல்றே, எங்க ஏரியா பசங்க உங்க ஏரியா பொண்ணுங்களை பாக்குறதுக்கு யாருகிட்டயும் பர்மிஷன் வாங்குற அவசியம் கிடையாது. சுந்தரே பிரச்சனை வேற மாதிரி இப்பவா பாத்துக்க. அதையெல்லாம் நல்லா யோசிச்சுதான் இந்த மீட்டிங்கே உன்னை கூப்பிட்டுருக்கேன் பல்றே. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், எங்க ஏரியா பயனடிச்சது தப்புதான், அதுக்கு தண்டனையா? தண்டனையா? நான் சுந்தரி மீட்டிங்னு கூட்டினு வந்து ராவடி பண்றேன், கெச்சி கிச்சி போட்டியா? என்னடா பேசுங்க பேசிட்டு, அந்த அளவுக்கு உங்களுக்கு கெபாசிட்டி கிடையாதுண்ணே. ஏய் மந்த மிட்டாய், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரியும் யாரு கெபாசிட்டி அதிகம் யாரு கெபாசிட்டி கம்மின்னு. தல இவங்க சொல்றனா பார்த்தா சிரிப்பு தாங்க முடியல, வாங்கல அப்படியே குடிநடையா போயிட்டு டீ குடிச்சு தம்மடிச்சு அப்படியே சிரிச்சுக்கினே வரலாம். கேளு மூஞ்ச பாரு, மூஞ்சா கீழ இருந்தா அதை விட்டு வயித்துல போடு, அப்படி இல்லையா மூஞ்ச சும்மா கொய கொய கொயனாக்கி போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பு, சரியா? அண்ணா பையனை மட்டும் பண்ணிட்டு நான் அஞ்சு மினிட்ல போட்டோ அனுப்புவோம். கேரு மணி இதை தான் அப்டேட்டுங்கிறது, ஒருத்தனை போட்டோமா ஃபோனை எடுத்தோமா போட்டோ பிடிச்சோமா வாட்ஸ்அப்பில் போட்டோமா கிளைண்ட் கிட்ட பணத்தை வாங்கினோமான்னு போய்கினே இருக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரு கேங்கு, உங்களுக்கெல்லாம் ஒரு கெத்து. தெரியண்டா இல்லாத கோல குத்தலாம் பண்ணுவேன். மீட்டிங் பசங்களை கூட்டு வந்துரு. எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, சுந்தரி மீட்டிங் சொல்லிச்சு போன் பண்ண. அண்ணா போட்டோ வந்துச்சு, போட்டோ நம்ம கிளையண்ட்டு காமி. டைம் ஓவர் மிஸ்டர் சுந்தரி. நம்பர் வல்றே, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, மாசம் பண்ணிடுவோம். யார தப்பு மேல தப்புன்றது? அதனால நீ எல்லாம் ரவுடியாவே இருக்க கூடாது. டே மச்சான் எங்கடா இருக்க? டே மச்சான் நான் சொல்ற நல்லா கேள்றா, போரூரு போரூர் தானே கோவூர், அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தா ஒரு நாலு முக்கு ரோடு மச்சான். மச்சான் ரைட்ல கட் பண்ணா ஒரு கல் கோயில் மச்சான், ஒருத்தன் போட வந்த பொருள் இல்லாம வந்துட்டா. இத்த ஒண்ணுமே இல்ல, அவனை மடக்கி வச்சிடும், சீக்கிரம் வா மச்சான். பொருள் எடுத்து வந்துடா, மறந்துடா பொருள் எடுத்து வந்துரு. சரியா போய் மயிர புடிங்க மூக்கல ஏத்திக்க. அவன போட்டுருவோம். உங்களுக்கு தானே எடுத்துக்கோ, என்னை விட்டுருந்தேன் நான் வாழணும், சுந்தரி சொல்லிதான் எல்லாம் செஞ்சேன். லோக்கல் சார் காட்டி ஏமாத்த பாக்கியா? ஃபாரின் சாருக்குண்ணா. ஃபாரின் சாருக்கா? பீர்னாலே பின்னாடி போடான்னு சொல்லுவானுங்க, ஃபாரின் சார் என்ன பக்கத்தில் விட மாட்டானுங்க. பாட்டிலுக்குண்ணா பொடுவை கட்டி போலாம் வச்சுக்கிறா? ஃபாரின் சாருக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். எந்த ஃபாரின் சாருக்கடா பொடுவை கட்டி போலாம் வச்சுக்குது? நீ பார்த்தது அந்த மாதிரி இருக்கும். கல்ல போடாதண்ணா 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 விட்டாண்டா தான் போடுறேன்.
ஏய் தப்பற அவன ஏய் டேய் தப்பற டேய் போறா டேய் மச்சான் எங்கடா இருக்க டேய் மச்சான் நான் சொல்றது நல்லா கேளுடா போரூரு போரூர் தானா கோவூரு அதை தாண்டி வந்தா ஒரு நாலு மக்கு ரோடு மச்சான் அப்படியே வந்தா ஒரு கல்குவாரி மச்சான் மச்சான் ஒருத்தன் நாலு பேர் போட வந்துட்டான் பொருள் எடுக்க வந்துட்டோம் டேய் மச்சான் நீ பொருள் எடுத்து வந்துரு சீக்கிரம் வந்துரு மறந்துடாத ஏரியா பேரை கூட கரெக்டா சொல்ல தெரியல பரங்கள பொருள் இல்லையே தல போட்டு எடுத்தா மறுவேலை நான் தெரியுங்க இப்ப நான் தாக்கல் எடுக்கணுமா போடுறோம் நானும் சுந்தரியும் 20 வருஷம் குடிகாருங்க ஒரே வைன் ஷாப்ல குச்சி ஒரே வைன் ஷாப்ல வாந்தியத்து என்ன தூக்கின் போய்கிறான் அவன் மட்டும் ஆயிட்டான் நான் என்ன தூக்கின் போய்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒருத்தனை போடணும்னு நினைச்சு பொருளை எடுத்தா அவன் முன்னாடி பொருளை நீட்டினா அவனை போடணும்னு தோணும் புட்டியை நீட்டின கை உதிரமின் என்ன பண்ண ஆனா நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் எனக்காவது புட்டியை பார்க்க சொல்லத்தான் கை உதிரிச்சு ஆனா சுந்தரிக்கு புட்டியை எடுக்க சொல்லே கை உதிரி இருக்கும் குடிக்க மாட்டேன் இப்பதான் நீ நல்ல பையன்